அன்பான நேயர்களுக்கு தமிழ் காதலின் வணக்கம். செய்த செயல் திரும்பி வந்துதான் தீரும், தசரதன் கூறும் எளிய கதை. மகரிஷி வசிஷ்டர் கைகேயியிடம் நீதிகள், நியதிகள், மரபுகள், வரம்புகள், அறிவுரைகள் ஆயிரம் எடுத்துச் சொல்லியும் அவை செவிடன் காதில் ஊதிய சங்கு ஒளியாகியது. அவள் நெஞ்சு உறுதியை அசைக்கவில்லை. தசரதன் விழித்து பார்த்தான், வேர்த்தான், தன் உள்ளத்து குமுறல்களை கொட்டி ஆர்த்தான். அவன் செயற்கையாய் செவிடனாகிவிட்டான். எதிரொலிகள் எதுவும் எடுபடவில்லை. அழுது அயர்ந்த அரசி கோசலைக்கு அவன் தன் நிலையை விரித்துரைத்தான். தரையில் கொட்டிய பால் அதை மீட்டெடுக்க முடியாது. தயிர் புளித்து விட்டது, மீண்டும் அதை பாலாக்க முடியாது. தந்த வரத்தை மீண்டும் திரும்ப பெற முடியாது. அது மட்டுமன்று, விதியின் செயல் இது, சாபத்தின் விளைவு இது. நான் செய்த பாவத்தின் பரிகாரம் என்று பழைய நிகழ்ச்சி ஒன்றை அவளுக்கு எடுத்து கூறினான். இது உனக்கு தெரியாது, அரசன் நான். அதனால் காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்த வேட்டையாடச் சென்றேன். அங்கே ஒரு யானை தட்டுப்பட்டது. அதனை கண்ணால் காணவில்லை. யானை நீர் குடிக்கும் அரவம் கேட்டேன். ஒளி வரும் வழி கொண்டு நோக்கினேன். கூர்த்த செவிப்புலன் படைத்த யான் தவறிவிட்டேன், குருடனாகிவிட்டேன். அது யானை எழுப்பிய ஒளியன்று, ஒரு இளைஞன் பானை எழுப்பியது. நீர் முள்ளும் முடுமுடுப்பு அது. அம்புபட்டு அவன் அலறி விழுந்தான். அலறல் கேட்டு ஓடினேன். அவனை தேடினேன், வாடினேன். ஐயா, நான் அந்தன சிறுவன், விழியிழந்தவர் என் பெற்றோர். அவர்களுக்கு வழிகாட்டி அழைத்து வந்தேன் நான். நீர் வேட்கையால் அவர்கள் தவித்தார்கள். அதனால் இங்கு முகக்க வந்தேன். நீ என் உயிரை முகந்து விட்டாய். எனக்கு நீர் ஓர் உதவி செய்து தர வேண்டும். இந்த தண்ணீர் மிடாவை அவர்களிடம் தந்து குடிக்க செய்துவிடு. என் இறுதி அஞ்சலியை அவர்களுக்கு அறிவித்து விடு என்றான். அந்த முதியவருக்கு பருக நீர் கொண்டு சென்றேன். அவர்கள் மனமுருக, மகனே வருக, நீர் தருக என்று குழைந்து பேசினார்கள். கரம் நீட்டினேன். உன் உரம் எங்கே என்று என்னை தழுவினர். என் தரம் அவர்களுக்கு அறிவித்தேன். இப்பொழுதே விழியிழந்தோம் என்று கதறினர். நான் நாட்டு மன்னன் என்றேன். கேட்டு அவர்கள் மன்னிக்கவில்லை. நீயும் எம்மை போல் மகனை பிரிந்து தவிப்பாய் என்றனர். அவர்கள் சாபத்தால் எனக்கு ஒரு நன்மையும் ஏற்பட்டது. மகன் எனக்கு பிறப்பான் என்ற நம்பிக்கையை அந்த சாபம் தந்தது. மகனை தேடி அவர்கள் மயானம் அடைந்தார்கள். சிதையில் மூவர் உடலையும் வைத்து எரித்தேன். செய்த செயல் திரும்பி வந்துதான் தீரும், மகனை பிரிந்தேன், என் உயிர் என்னை விட்டு பிரியும் என்றான். மன்னன் மரணத்தால் ஏற்படும் அவலம், மகனை பிரிந்ததால் ஏற்படும் துயரம், அவன் அவலத்துக்கு அழுவதா, மகன் பிரிவுக்கு புலம்புவதா என்று அவள் அழுகைக்கே அர்த்தம் தெரியவில்லை. ராமன் பிரிவு நாட்டு மக்களை அழுகையில் ஆழ்த்தியது. நாமும் ஒவ்வொரு செயலும் மிகவும் கவனமுடன் செய்து அந்த பரமாத்மாவிடம் தினம் தினம் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். மீண்டும் நல்லதொரு பதிவில் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.